கிட்ட நிறுத்து. ஓகே ஓகே ஓகே, நீங்க என்ன சொன்னாலும் நான் கேக்குறேன், எனக்கு எதுவும் செஞ்சிடாதீங்க பிளீஸ். ஒன்னும் பிரச்சனை இல்ல, ஒன்னும் பிரச்சனை இல்ல, நான் நீங்க சொன்னபடி கேக்குறேன். அதான் உனக்கு நல்லது, போ. உங்களுக்கு என்ன வேணுமோ எடுத்துக்கங்க. எங்களுக்கு உங்க போட் வேணும், அது மட்டும் இல்ல உங்ககிட்ட என்ன இருக்கோ எல்லாமே வேணும். இங்க பாருங்க, உங்களுக்கு என்ன வேணும்? போட். நான் எதுவும் செய்யல, எது வேணாலும் தாராளமா எடுத்துக்கங்க. ஓகே. டேய், இதுக்கு நல்ல ரேட் கிடைக்குமா? ஆ கிடைக்கும். டேய், இவனை கொன்னலாமா? உள்ள ஃபுல்லா தேடி பார்த்துட்டேன், பெருசா எதுவுமே கிடைக்கல. இவன் நம்ம முகத்தை பார்த்துட்டான், இவனால நமக்கு எந்த பிரயோஜனமும் இல்ல. வேண்டாம், நிறுத்துங்க நிறுத்துங்க. என்கிட்ட நிறைய பணம் இருக்கு, நிறைய இருக்கு. ஆமா, என்ன இம்போர்ட்டட் வாச்சா? ஆமா. ஏய், அந்த ரிங்க கொடு. இதா வச்சுக்கோங்க, இது உங்க கைக்கு ரொம்ப நல்லா இருக்கும். இந்தாங்க வச்சுக்கோங்க. அதே நேரத்துல கொஞ்சம் பொறாமையாவும் இருக்கு, ஏன்னா நாங்களும் உங்க கூட சேர்ந்து புதுசா அட்வென்ச்சர் போலான்னு ஆசைதான். அப்புறம் என்ன பண்றது, பெட்ஸ பாத்துக்கணும், குழந்தைகளை பாத்துக்கணும், வேற என்ன பண்றது? சரி அதெல்லாம் விடுங்க, நீங்க அங்க போய் என்னெல்லாம் பண்ண போறீங்கன்னு எனக்கு சொல்லுங்க, அத கேக்க ஆர்வமா இருக்கு. வெல், முதல் சில மாசங்களுக்கு நாங்க மொபைல் கிளினிக் நடத்த போறோம், பேசிக் ஹெல்த் கேர், அப்புறம் நோய் வராம எப்படி தடுக்கிறதுன்னு சொல்லிக் கொடுக்க போறோம். நான் சர்ஜிக்கல் டீம்ல இருக்க போறேன், அண்ட் கிம் ஜெனரல் ஆரோக்கியத்தை பத்தி சொல்லிக் கொடுக்க போறேன். அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு நல்ல இடமா பார்த்து எங்களோட சொந்த கிளினிக் ஆரம்பிக்க போறோம். நாங்க அதுக்காக தான் காத்துக்கிட்டு இருக்கோம், எக்ஸைட்டடா இருக்க போறோம். உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லையே ஸ்வீட்டி? இல்ல இல்ல, எந்த பிரச்சனையுமே இல்ல. என்ன வேலை கொஞ்சம் அதிகம், வேற ஒண்ணும் இல்ல. நான் உனக்காக ஒண்ணு கொண்டு வந்திருக்கேன். பால் இத பத்தி என்ன நினைப்பாருன்றத பத்தி எனக்கு கவலை இல்ல, உனக்காக தான் நான் கொண்டு வந்தேன். எங்க அம்மா இறந்ததுக்கு அப்புறமா கடந்த ஒரு வருஷமா நான் இதான் படிச்சுக்கிட்டு வரேன். இந்த புக்ல நான் படிச்ச முக்கியமான விஷயங்கள்லாம் மார்க் பண்ணிருக்கேன், அதான் உனக்கு கொடுக்கலாம்னு நினைச்சேன். தேங்க்யூ மிச்சல். உண்மையிலே இதை படிக்கும் போது ரொம்ப பிரமிப்பா இருந்தது. எனக்கு பெர்மனன்ட் மார்க்கஸ் கிடைக்கல. அது அந்த டேபிள் இருக்க பாருங்க. தேங்க்யூ தேங்க்யூ. புதுசா வாங்கிக்கலாம்.
நம்ம கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன முடிவு பண்ணோம்? ஒரே இடத்துல இல்லாம உலகம் முழுக்க நம்ம சுத்தணும்னு முடிவு பண்ணோம் இல்லையா? ஆனா கல்யாணம் சில மாசத்துலயே நம்ம மொத்தத்தையும் மறந்துட்டோம் நினைக்கிறேன். நாமளும் சாதாரண வாழ்க்கை வாழ ஆரம்பிச்சிட்டோம். அப்ப நம்ம பேரண்ட்ஸ் இங்க பாரு, நாளைக்கு காலையில நம்ம பிளைட் ஏற போறோம். அதுக்கப்புறம் இந்த இடத்தை பத்தி நம்ம நினைச்சு கூட பாக்க மாட்டோம் சரியா? நம்ம வாழ்க்கை புதுசா ஆரம்பிக்க போறோம். நம்ம டிராவல் பண்ண போறோம், மக்களுக்கு ஹெல்ப் பண்ண போறோம். கிளம்பி புதுசா இருக்க போகுது. நாமளும் தான் எதுவுமே சரியா வரலன்னா ஐ லவ் யூ. நீ என்ன நம்புறல? ஐ லவ் யூ டூ. Excuse me. Thank you. Okay. அது ஒண்ணுள்ள புக் தான். ஃப்ளைங்ல போகும்போது எல்லாரும் படிப்பாங்க. நீ நினைக்கிற எது வேணாலும் தாராளமா பண்ணலாம். ஆனா நீ அதுக்கு அடிமை ஆயிடக்கூடாது. இங்க வந்தது நல்லதா போச்சுல? ஆமா, இது பார்க்க அப்படியே சொர்க்கம் மாதிரி இருக்கு. புரியுது, நம்மளே இங்க வர சொன்னாங்கன்னு. நான் முதல்ல வணக்கம் சொல்லணுமா இல்ல அவங்க சொல்லுவாங்களா தெரியல. நீ வேணா எல்லாருக்கிட்டே போய் வணக்கம் சொல்லிப்பாரு. ஹலோ டாக்டர். டாக்டர் கே வாங்க. உங்களை சந்திச்சதுல ரொம்ப சந்தோஷம். நீங்க வேலைய ஆரம்பிக்க தயாரா? நிறைய வேலை காத்துட்டு இருக்கு. தயார்னு நினைக்கிறேன். உங்களுக்குன்னு பின்னாடி தனியா ரூம் அரேஞ்ச் பண்ணிருக்கோம். உங்க பொருளை வச்சுட்டு சீக்கிரம் வாங்க. கம் ஆன். ஓகே, நீ ரெடி தானே? நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். சரி வா. எல்லாம் முடிவு செய்யப்படும். எமர்ஜென்சிக்கா இல்ல வார்டுக்கா இல்ல சர்ஜரிக்கான்னு. வாவ், நேயர்களே,
இன்று புனிதவள்ளி தினத்தை முன்னிட்டு சிறப்பு நிகழ்ச்சிகள். இரவு 9 மணிக்கு போதகர் ராஜன் சான் அவர்களின் புனிதவள்ளி சிறப்பு செய்தி. நிம்மதியின் நேரம். பிள்ளைகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் கல்வாரி சிலுவை நாதரின் தியாகம் தான் அது. If multitudes of people are today redeemed. இரவு 9:30 மணிக்கு நமக்கு மீட்பையும் பரிபூர்ண ஜீவனையும் தரும் இயேசுவின் சிலுவை பாடுகளை பற்றின ஒரு வெளிப்பாடு. Power and purpose in the wounds of Jesus. நேயர்களே, இந்த சிறப்பு நிகழ்ச்சிகளை காண தவறாதீர்கள். Dear Angel TV viewers, Angel Pictures presents Idhu Nijam, the movie will be screened in Tamil language with English subtitles on the 1st of April at 5 p.m. at Good Shepherd Ashram, church compound near Good Shepherd Mission Hospital, Puttur, Andhra Pradesh. At Bishop Gill Church, CSIBC campus, behind Gayatri Theatre, BH Road, Tumkur, 572102. In conjunction with Resurrection Day, entry is absolutely free. Don't miss it. சில பொருட்களுக்கு நம்மளை விட வயசு அதிகமா இருக்கும் போல இருக்கு. உண்மையிலேயே ஆச்சரியமா இருக்கு. இதெல்லாம் வச்சு அவங்க எப்படிதான் வேலை செய்யறாங்களோ. டாக்டர், 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 யாராவது இருக்கீங்களா? டாக்டர், டாக்டர், சீக்கிரம் வாங்களேன். என்ன 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 விஷயம்? டாக்டர் கீத வர சொல்லணும். அவர் இப்பதான் வாட்டர் டேங்க ஃபில் பண்ண போயிருக்காரு. என்ன விஷயம்பா? சீக்கிரம் எங்க அம்மாவின் குழந்தைய காப்பாத்துங்க. அவங்க துடிச்சிட்டு இருக்காங்க. நீங்கதான் வரணும். வந்து காப்பாத்துங்க. ஓகே, பாக்குறேன். அவங்க எங்க இருக்காங்க? இங்க பாரு, கிளினிக் திறக்கணும், ஆஃப்னா தான் இருக்கு. அதுக்கு முடியுமான்னு தெரியல. நான் போயிட்டு வந்துறேன். நீ பாத்துக்க. என்னோட உதவி தேவையா? இல்ல, டாக்டர் கேட்டதுதான் உன்னோட உதவி தேவை. அவர் வந்தாருன்னா நான் வெளிய போறேன். வந்து கூட்டிட்டு போங்க. நீங்க தனியா போகறது சொல்றது கேளுங்க. சீக்கிரம் வாங்க. பால் வெயிட். ஹேய் மில்லப், மில்லப். சாரி, சாரி, ஐம் சாரி. ஹேய் மில்லப், உங்க அம்மாக்கு என்னாச்சுன்னு சொல்லு. எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்க? இது என்னடா புரியலையே. அவன் எங்க போயிருப்பான்? தம்பி, உங்களை பார்த்தா கர்ப்பமா இருக்கிற மாதிரி தெரியலே. நமக்கு இப்ப டாக்டர் தேவை, அதனால கூட்டிட்டு போலாம்.
இருக்காரா? பால் போனை எடுக்க மாட்டேங்கிறாரு. ஏதாவது காம்ப்ளிகேட்டடா இருந்தா உதவி கேட்டு ஆள் அனுப்பியிருப்பாரு, இல்லைன்னா அவர் இன்னும் திரும்பி வந்திருக்கணும். அவர் தனியா போனது தப்புன்னு சொல்ல வரீங்களா? அவர் மக்களுக்கு உதவி செய்ய நினைக்கிறாரு, ஒத்துக்கிறேன். அவர் அப்படி நல்லது செய்யணும்னா அவர் நம்ம டீமோட இருக்கணும், அதுதான் அவருக்கு நல்லது. ஒருவேளை அந்த பையன் சொன்னதை விட ரொம்ப தூரத்துல இருக்கான்னு நினைக்கிறேன். நம்ம போய் நம்ம வேலையை பகிர்றது நல்லது. பால் திரும்பி வந்துருவாரு. அந்த லேடிக்கு பெயின் அதிகமாயிருக்கலாம், அதனால அவர் அந்த வீட்டையும் ஹாஸ்பிட்டல்ல மாத்திருக்கலாம். அவர் சீக்கிரம் வந்துருவாரு. தனி தீவு, நீ தப்பிச்சு போ நினைச்ச உன்னை சும்மா விட மாட்டோம். நாங்க உன்னை விட்டாலும் பாம்புங்க உன்னை விடாது. அதையும் பார்க்கலாம். பாத்தீங்களா? இல்ல பாக்கலையா? சொல்லுங்க ப்ளீஸ். நான் சொன்ன இடத்துக்கு வந்துரு.
ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஹாய் ஹாய், நான் இவரை தேடிட்டு இருக்கேன். இவரை எங்கேயாவது பாத்துக்கீங்களா? நான் பாக்கல. இப்ப கேக்குதா? இந்த போட்டோ கேக்குது. சரி, நான் நேர்ல வரேன். ஓகே. ஹாய் ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, இவர் எங்கேயாவது பாத்திருக்கீங்களா? இல்ல, பார்த்தது இல்ல. ஹாய், எக்ஸ்கியூஸ் மீ, ஹே, இதெல்லாம் குடிக்கிறதால என் வேதனை குறைய போறதில்ல. நீங்க இன்ஸ்பெக்டர் பேசும்போது இந்த மாதிரி பதட்டமா பேசாதீங்க. என்ன நடந்துச்சு? என் ஹஸ்பண்ட் காணாம போயிட்டாரு. ஒரு சின்ன பையன் வந்து உதவி வேணும்னு கேட்டான். அவன் கூட போயிருக்காரு. அவரு போய் 8 மணி நேரம் ஆகுது, ஆனா திரும்ப வரல. ஆனா கூட்டிட்டு போன பையனை பார்த்தேன், அப்புறம் அவரோட பேக்கையும் பார்த்தேன். அதுல ஒண்ணுமே இல்ல. உங்க ஹஸ்பண்ட் சீக்கிரமா கிடைக்கணும்னு நான் அந்த ஆண்டவன்ட்ட பிரார்த்திக்கிறேன். தேங்க்யூ. அடுத்து தைரியமா போங்க, ஒன்னும் ஆகாது. இதுதான் நீங்க கொண்டு வந்தீங்களா? ஊசி என்ன? இங்க பாருங்க, சிரஞ்சனை என்னன்னு எனக்கு கேட்காதீங்க, புரியுதா? இந்த பொண்ணு சரி பண்றதுக்கு எனக்கு அது கண்டிப்பா தேவை. இல்ல, போய் சிரஞ்சு கொண்டு வா. எங்க பாருங்க, நிச்சயமா நான் உதவி பண்றேன். இந்த கண்ணை மட்டும் கீழே போடுங்க. உனக்கு என்னென்ன வேணும்னு இப்பயே சொல்லிடு, மொத்தமா நான் கொண்டு வந்துடுறேன். ஓகே, இதை வச்சு இந்த பொண்ணை கிளீன் பண்ண போறேன், சரியா? இதைத்தான் தலைவர் குடிப்பாரு. இந்த மாதிரி அடிபட்டு இருக்கும் போது குடிக்க கூடாது, புரியுதா? ஓகே, இதை குடிச்சளவு இருக்கு, வலி தெரியாம இருக்கும். எங்க பாரு, இந்த சதையை கட் பண்ணாதான் உள்ள இருக்கிற குண்டை எடுக்க முடியும். அந்த பலி உயிரே போயிடும். தயவு செஞ்சு அவர் பிடிச்சுக்கோங்க, புரியுதா? அவர் கிட்டியா பிடிச்சுக்கணும். அவரை பிடிச்சுக்கோங்க. நீங்க ரெடியா? ஓகே, நான் குண்டை எடுக்கிறேன். என்னாச்சு? நல்லா கெட்டியா பிடிங்க. தலைவருக்கு என்னாச்சு? காலையில இருந்து என்னோட புருஷனை காணும். நான் உங்ககிட்டதான் வந்து முதல்ல ரிப்போர்ட் பண்ணிருக்கணும். ஆனா திரும்ப வந்துருவாருன்னு நான் வெயிட் பண்ண. எப்பையில இருந்து அவர் காணும்? இன்னைக்கு காலையில சுமார் 8 மணில இருந்து. இங்க தாய்லாந்துல அமெரிக்கர்கள் சுத்தி பார்க்க நிறைய இடம் இருக்கு. அங்க எங்கேயாவது போயிருக்கலாம். அதனால நாள் ஃபுல்லா எங்கேயாவது சுத்திட்டு எப்ப வேணாலும் வீட்டுக்கு வரலாம். இல்ல, அவரு அப்படிப்பட்டவரே இல்ல. நாங்க பிசினஸ்க்காக தான் இங்க வந்திருக்கோம். ஓகே, உங்களுக்கு அப்படி தோணுச்சுன்னா நீங்க ஒரு கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டு எம்பசியை கான்டாக்ட் பண்ணுங்க. எந்த எவிடன்ஸும் நடக்கல, ஆக்சிடென்ட் நடக்கல, கிரைமும் நடக்கல. அப்படி இருக்கும்போது எங்களை பொறுத்த வரைக்கும் அவர் நல்லா தான் இருக்காரு, தேட வேண்டிய அவசியம் இல்ல. சார், என்கிட்ட எவிடன்ஸ் இருக்கு. சார், நாங்க ஒரு மெடிக்கல் கிளினிக்ல வேலை பாக்குறோம். சார், அந்த பையன் தான் வந்து எங்க அம்மா உடம்பு சரியில்ல, சீக்கிரமா வாங்கன்னு கூட்டிட்டு போனான். அவன் என்ன சொன்னா, அவங்க அம்மாக்கு டெலிவரி பெயின்னு கூப்பிட்டான்.
உங்க ஹஸ்பண்ட் ஒரு டாக்டரா? ஆமா, நாங்க ரெண்டு பேருமே டாக்டர் தான். நான் அந்த பையனையும் பேகையும் கண்டுபிடிச்சிருக்கேன். அந்த பையன் எனக்கு ரொம்ப நல்லா தெரியும். அவங்க ஏதோ பொய் சொல்ற மாதிரி இருக்கு. என்ன? அவர் எங்க டிரைவர். நீங்க துரத்தின பையன் அவருக்கு தெரியும்னு சொல்றாரு. அவன் தெருவுல சுத்திட்டு இருக்க ஒரு பையன், அவன் இங்கதான் சுத்திட்டு இருப்பான். அந்த பையனை நிறைய தடவை அவர் பாத்துருக்காரு. ஆனா அந்த பையனுக்கு அம்மா அப்பா யாருமே இல்ல. அந்த பையன் எங்க இருக்கான்னு உங்களுக்கு தெரியுமா? அவனை கண்டுபிடிச்சு ஏன் இப்படி பண்ணான்னு கேளுங்க. கண்டிப்பா எங்களால முடிஞ்சதை நாங்க பண்றோம். அந்த பையனை கண்டுபிடிக்கிறோம். நீங்க இன்னும் சில ஃபார்ம்ஸ் எல்லாம் ஃபில் பண்ண வேண்டியது இருக்கு. பாருங்க, அந்த குண்டு எடுக்கிறதுக்காக தான் சதைய நான் கிழிச்சு எடுத்தேன். ஆனா நீங்க ஏன் தையல் போடாம இருக்கீங்க? இல்ல, இந்த மாதிரி கால குண்டடி பட்டவங்களுக்கு அப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. இப்படி கட்டு போட்டாதான் சக்திக்கு ஆகாம சீக்க சரியாகும். உள்ள அதுவே கொஞ்சம் கொஞ்சமா ஆறிட்டு வரும். தையல் போட்டா பெரிய பிரச்சனை ஆயிடும். நான் சொல்றதை புரிஞ்சுக்கோ, ஓகே? ஆனா பயப்படாத, இது ஒண்ணு பெரிய விஷயம் இல்ல. எப்படி பண்ணணும் உனக்கு சொல்லித்தரேன். நீ அதே மாதிரி அப்புறம் நீதான் கட்டு போடணும். என்ன? இன்னைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு போயாகணும். உங்களுக்கு நான் அங்கேயே உதவி பண்றேன். என் கிளினிக்ல உங்களுக்கு தேவையான ஆன்டிபயோட்டிக்ஸ் மெடிக்கேஷன்ஸ் எல்லாமே இருக்கும். என்ன ஒரு பாத்திரம் இது ஒரு பெரிய பிரச்சனை ஆயிடும். கொஞ்சம் கொஞ்சமா இவரோட கிட்னி லங்ஸ் எல்லாமே சேர்ந்து எடுக்க ஆரம்பிச்சிடும். ஹார்ட் அட்டாக் கூட வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. உங்க தலைவரை உன்னால உயிரோட பார்க்க முடியாது. நீ தான் எங்க தலைவரை புழைக்க வைக்கணும். இந்த வேலைய நீ தான் முடிக்கணும். ஒரு நிமிஷம் நில்லுங்க. நீங்க கொடுத்த அட்வைஸ்க்கு ரொம்ப நன்றி. அவர் எனக்கு ஹெல்ப் பண்ணுவாருன்னு நினைக்கிறேன். யுவர் வெல்கம். நீங்க இந்த ஸ்டேஷன்ல என்ன வேலை பாக்குறீங்கன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? நான் இந்த ஸ்டேஷன்ல வேலை செய்யல. ஓ, ஐ அம் சாரி. ஆனா நீங்க வேலை செய்யறீங்கன்னு நான் நினைச்சேன். நான் போன வாரம் தான் இந்த ஸ்டேஷனுக்கு வந்தேன். வேற ஒன்னும் இல்ல, அவ்வளவுதான். உங்களுக்கும் இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனையா? என்னோட ஹஸ்பண்டும் காணாம போயிட்டாரு. கடத்தி வச்சுக்கிட்டு நிறைய பணம் கேட்டாங்க. ஆனா அதுக்கப்புறம் அவங்க கிட்ட இருந்து எந்த விதமான போனும் வரல. ஓ, உண்மையிலே நீங்க ரொம்ப அமைதியா இருக்கீங்க. நான் வந்து இங்க பல நாள் ஆச்சு, என்னால அப்படி இருக்க முடியல. நம்ம அமைதியாவும் பொறுமையாவும் இருந்தாதான் நம்மளால சாதிக்க முடியும். என் பேர் கிம். என் பேரு சோம்ஸ்ரீ. ரொம்ப நன்றி சோம்ஸ்ரீ. உங்க ஹஸ்பண்ட்க்கு ஒன்னும் ஆகாது, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. தேங்க்யூ. மரணம், வாழ்க்கை, தேவதைகள், கொள்கைகள், அதிகாரம், நிழல் காலத்தில் இருப்பது, எதிர்காலத்தில் வரப்போவது, உயரம், ஆழம், எல்லா உயிரினங்களும். மரணம், வாழ்க்கை, தேவதைகள், உயரம். நீங்க இப்ப என்ன பேசிட்டு இருந்தீங்க? என்ன சொன்னீங்க? நான் இந்த மாதிரி எதுக்காக மனப்பாடம் பண்றேன்னா, என் உடம்புக்கு மனசுக்கு எதுவும் ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக தான். அதனாலதான் அதை திரும்ப திரும்ப நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். நான் மனப்பாடம் பண்ணதெல்லாமே பீரியாடிக் டேபிள் தான். ஏன்னா எனக்கு மரணம், தேவதைகள் இதை பத்திலாம் தெரியாது. பீரியாடிக் டேபிளா? இது உண்மையிலே பிரில்லியண்டான ஐடியா. அந்த டேபிள்ல ஹைட்ரோஜன், ஹீலியம், லித்தியம், பெரிலியம், நல்ல ஐடியா. நான் சொன்னதும் மனசு அமைதியாக்கும். ஏன்னா அது பைபிள்ல சொன்னது. எந்த சக்தியா இருந்தாலும் சரி, நம்மள ஆண்டவர்கிட்ட இருந்து பிரிக்கவே முடியாது. அதான் உண்மை. நிஜமாவா? ஆமா. ஆனா மிருகத்தோட கூண்டுல நம்ம ரெண்டு பேரையும் கட்டி போட்டிருக்காங்களே, இப்ப இதுக்கு என்ன சொல்றீங்க? நீங்க தான் அந்த டாக்டரா?
ஏன் ஒரு வெள்ளக்காரனை கூட்டிட்டு வந்திருக்காங்க? என்ன வெள்ளக்காரனா? அதாவது வெள்ளாட்டுக்கார அயல்நாட்டுக்காரன்னு சொல்லுவாங்க. ஆமா, இவங்கெல்லாம் யாரு? ஓ, நான் முதல்ல அவங்க கடல் கொள்ளையர்னு நினைச்சேன், ஆனா அது ரொம்ப தப்பு. அவங்க கடல்லே தான் இருப்பாங்க, கார்கோ கப்பல் எல்லாம் வழிமறிப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா கடைசியில என்னையும் வழிமறிச்சிட்டாங்க, தாக்கவும் செஞ்சாங்க. மனுஷங்களை தாக்குறவங்களா? ஆமா, நீ நினைக்கிற மாதிரி இவங்க ஒண்ணு பெரிய ஆளு கிடையாது, ஆனா இவங்க பின்னாடி ஒரு பெரிய மாஸ்டர் மைண்டே இருக்கு. இவங்க வெறும் கூலிக்கு வேலை செய்யறவங்க தான். இந்த இடத்துக்கு நீங்க எப்படி வந்தீங்க? தப்பான இடத்துக்கு தப்பான நேரத்துல நல்ல போட்ல வந்தேன். அப்புறம் என்னோட பேரு மெல்கமன் ஆண்ட்ரோ பால் ஷோடான். நீங்க அவங்க தலைவருக்கு வைத்தியம் பாத்துட்டீங்களா? அவர் உடம்புல இருந்த புல்லட்ட நான் எடுத்துட்டேன், ஆனா பொறுத்து இருந்துதான் பாக்கணும். அவருக்கு எப்படி அடிபட்டுச்சுன்னு தெரியுமா? அந்த வீட்டுல ஒரு பொண்ணு இருந்தாலே பாத்தீங்களா, முதல்ல ரெண்டு பேர் இருந்தாங்க. அவ இவங்க கொடுமையை தாங்கிக்க முடியாம கண்ணை எடுத்து அவங்க கால்ல சுட்டுட்டா. அவ சுட்ட உடனே அவங்க ஆளுங்க அந்த பொண்ணை கொன்னுட்டாங்க. அம்மா, உங்களை எதுக்காக உங்க உயிரிட வச்சிருக்காங்க? பணத்துக்காக. நான் வாய் தவறி என்ன வச்சு நீங்க நிறைய பணம் சம்பாதிக்கலாம்னு சொன்னேன், அது எனக்கே வினையாயி போச்சு. சரி, அதெல்லாம் முடிஞ்சு போன கதை, இதை நீ வச்சுக்க, உனக்கு யூஸா இருக்கும். இந்த ஆட்டத்தோட பேர் என்ன தெரியுமா? உயிர் பிழைப்பது. நாம என்ன ஆனாலும் சரி, எப்பவும் ஒன்னா இருக்கணும், புரிஞ்சுதா? நாம ஒரு விஷயத்த மட்டும் ரொம்ப ஆழமா நம்பணும், நமக்கு நிச்சயமா ஒரு சந்தர்ப்பம் கிடைக்கும், அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி நாம தப்பிக்கணும், உயிர் பிழைக்கணும். என்ன புரியுதா? எதுக்கும் கவலைப்படாத, எவ்வளவு நாள் நீ அவங்களுக்கு தேவையோ அவ்வளவு நாள் நீ உயிரோட இருப்ப. ஒருவேளை நான் தேவைப்படலனா? அப்போ நான் வந்து உன்னை காப்பாத்துவேன், நீ வந்து என்ன காப்பாத்தணும், புரிஞ்சுதா? நீ கை கொடுத்ததுல ரொம்ப சந்தோஷம், நிச்சயம் நம்ம இங்கிருந்து தப்பிச்சிடலாம். ஹே மிக்ஷல், நான் தான் கிம் பேசுறேன். லேட் நைட்ல கூப்பிடுறேன்னு தப்பா நினைக்காத, நான் உங்ககிட்ட பேசணும். ஒரு பெரிய தப்பு நடந்து போச்சு, பால் காணாம போயிட்டாரு. அப்பாவும் அவரோட பிரதரும் கிளம்பி இங்க வந்துட்டு இருக்காங்க. எங்களுக்காக நீ ப்ரே பண்ணுவியா? ப்ரேயர் முடிஞ்சதும் எனக்கு சீக்கிரமா போன் பண்ணு. தேங்க்ஸ். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் கிறிஸ்து இயேசுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். கிறிஸ்மஸ் வர போகுது, இயேசு இந்த பூமியில் அவதரிக்க போகிறார். கிறிஸ்மஸ் வர போகிறது. தயவு செஞ்சு கொஞ்சம் பாடாம இருக்கீங்களா பிளீஸ்? கண்டிப்பா. உனக்கு அந்த பாட்டு பிடிக்கலையா இல்ல நான் பாடினதால பிடிக்கலையா? தப்பா எடுத்துக்காதீங்க, எனக்கு ரெண்டுமே பிடிக்கல. உனக்கு ஒண்ணு தெரியுமா, அந்த பாட்டுல எந்த தப்புமே இல்ல, அந்த வரிகள் எல்லாமே உண்மைதான். இந்த பாட்டை பத்தின ஒரு முக்கியமான விஷயத்த சொல்றேன். அந்த பாட்டை எழுதினவர் எப்போ கம்போஸ் பண்ணார்னா, அவர் படகுல போகும்போது அவரோட நாலு பொண்ணுங்களும் தண்ணியில மூழ்கி இறந்துட்டாங்க, அப்பதான் அவர் கம்போஸ் பண்ணார். ஆனா அதுக்கு முன்னாடி அவர் ஒரு பையனையும் இழந்திருக்காரு. அப்புறம் சிக்காகோல நடந்த தீ விபத்துல மொத்த பிசினஸும் அவருக்கு நாசம் ஆயிடுச்சு.
இதுவரைக்கும் இப்படி ஒரு மோசமான கதையை நான் கேட்டதே இல்ல. இவ்வளவு மோசமான விஷயம் நடக்கும்போது அதை கண்டுக்காம இருந்த கடவுளை பத்தி எப்படி பாட்டு எழுத முடியும்? நீங்களே சொல்லுங்க. நீ ஆண்டவர் மேலேயே சந்தேகப்படுறியா? அவன் எல்லாத்தையுமே இழந்துட்டான். அவனோட அப்பாவி குழந்தைங்க இறந்துட்டாங்க. ஆண்டவருக்கு உண்மையிலே சக்தி இருந்தா எதுக்காக இதெல்லாம் வேடிக்கை பார்க்கணும்? எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவர் எப்பவுமே தப்பான தண்டனை தான் கொடுப்பார் போல இருக்கு. ஏன் நல்லவங்களுக்கு மட்டும் கெட்டது நடக்குதுன்னு சொல்ல வரியா? அப்ப நம்ம இந்த இடத்துல இருக்கிறது சரின்னு சொல்ல வரீங்களா? துப்பாக்கி முனையில கூட்டிட்டு வந்து எதுக்காக மிருகங்களை மாதிரி நம்மளை கட்டி வைக்கணும்? நீ என்ன சொல்ல வர, நாம எல்லாரும் நல்லவங்கன்னு சொல்றியா? இங்க பார் நண்பா, என்ன பத்தி உனக்கு எதுவுமே தெரியாது. இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? நம்ம பைபிள படிக்கிறனா அவரை பத்தி பாடலனா நாம எல்லாரும் கெட்டவங்களா என்ன? கிடையாது. ஆனா நான் பாவம் பண்ணிருக்கேன்னு சொல்ல வரேன். நான் பல தவறுகள் செஞ்சிருக்கேன். ஏன் நாம எல்லாருமே தவறுகள் செஞ்சிருக்கோம். எங்க பாருங்க, என்ன மாதிரி சர்ஜன்ஸ் பொறுத்த வரைக்கும் எப்பவும் தவறு பண்ணவே கூடாது. ஆனா என்ன மாதிரி ஆளுங்க கண்டிப்பா செய்வாங்க. இங்க பாரு, நான் முதல்ல ராயல் நேவில வேலை செஞ்சேன். நான் எப்பவுமே முழுக்க முழுக்க கடல்ல தான் பயணம் செஞ்சிருக்கேன். நான் நேவில இருந்து வந்ததும் ஒரு பிசினஸ் ஆரம்பிச்சேன். அந்த பிசினஸ்ல நான் கோடி கணக்குல பணம் சம்பாதிச்சேன். ஆனா ஒரு விஷயத்த மறந்துட்டேன். எனக்கு பின்னாடி மிகப்பெரிய அழிவு ஒண்ணு இருக்குங்கறதே நான் மறந்துட்டேன். அப்புறம் நீங்க அதை ஞாபகப்படுத்துறீங்க? இல்ல, நான் ஒண்ணு அதை ஞாபகப்படுத்தல, கடவுள் தான் எனக்கு அதை ஞாபகப்படுத்தினாரு. இவர் பென்சிலினா ஒரு நாளைக்கு 500 கிராம் மூணு வேளை எடுத்துக்கணும். புரியுதா? அவர்கிட்ட சொல்லிடுங்க. நீங்க சொல்லுங்க. நான் என்னென்ன எடுத்துக்கணும்னு தெளிவா இந்த பேப்பர்ல எழுதி கொடுங்க சார். நீங்க இன்னைக்கு வேலைக்கு வந்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். இன்ஸ்பெக்டர் சொன்னதாலதான் வந்த. ஏன்னா நான் வேலைக்கு வரலன்னா திரும்பவும் போய் அந்த பையனை தேடுவன் நினைச்சுக்கிட்டு இருக்காரு. நம்ம கிட்ட இருக்க பேசிக் மெடிசன்ஸ் வச்சுதான் இன்னைக்கு வரவங்களுக்கு வைத்தியம் பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா நம்ம கிட்ட இருக்க மெடிசன்ஸ் எல்லாம் பேக் பண்ணிட்டு நாளைக்கு ஹோம் நைட் போகணும். மறந்து கூட இங்க எதை விட்டுட்டு போயிடக்கூடாது. என்னால பேக் பண்ண முடியாது. பால் இல்லாம நான் வர மாட்டேன். அவரை பத்தி எதுவும் தெரியாம நம்ம பவுலுக்கு ஒண்ணு ஆகாது. ஹோம் நைங்க இருந்து ஹாஃப் அன் அவர் தான். இன் கேஸ் உனக்கு ஏதாவது நல்ல நியூஸ் கிடைச்சா திரும்ப வந்துடலாம். நீங்க வர்றது ரொம்ப முக்கியம் ஜார்டன். நீங்க இங்கே உட்காந்து காத்துட்டு இருக்க போறீங்களா? அதுக்கு பதிலா நீங்க அங்க வந்து எல்லாருக்கும் உதவியா இருக்கலாமே. அவர் இல்லாம என்னால வர முடியாது. ஒருவேளை அவர் என்ன தேடி வந்தா நான் என்ன பண்றது? எம்பசில என்ன சொன்னாங்க? ஏதாவது கிரைம் நடந்திருக்கான ரீஜனல் செக்யூரிட்டி ஆபீசர் அனுப்பியிருக்காங்க. ஆனா அவங்க இன்னும் சீரியஸா எடுத்துக்கல. உண்மையாவே ஐம் சாரி டாக்டர் ஜார்டன். கவலைப்படாதீங்க, ஒரு நல்ல செய்தி வரும். நான் சொன்னதுல உனக்கு உடன்பாடு இல்லல்ல? அது வரும் கதை தான், ஒண்ணும் ஆக போறதில்ல. ஏன்னா உன் கதையே வேற இல்ல. அது என்னன்னா, என் வைஃப்க்கு தான் இது மேல நம்பிக்கை இருக்க, எனக்கு சுத்தமா இல்ல நம்பிக்கை இல்ல. ஏன் நீ என்ன சொல்ல வர, அந்த ஆண்டவரே இல்லங்கிறியா? இல்ல, அவர் இருக்காரு ஆனா அவர் எதுவும் செய்ய மாட்டாருங்கிறியா? என்ன பொறுத்த வரைக்கும் நான் ஆண்டவரே இல்லன்னு தான் சொல்லுவேன். ஏன்னா அவர்கிட்ட சக்தி இருந்தோ அவர் அழிவை தடுக்காம இருக்காரு. ஒருத்தரோட பிசினஸ் அழிச்சு அப்பாவை குழந்தைகளுக்கு ஒண்ணு இப்படி இருக்கும்போது அவர் மேல எப்படி நம்பிக்கை வரும்? எனக்கு என்னென்னமோ சொல்ல தோணுது. அவரை பத்தி நீ என்னதான் நினைச்சிட்டு இருக்க சொல்லு. இல்ல வேண்டாம், சும்மா சொல்லு. ஏன் சொல்ல மாட்டேங்கிற? ஒருவேளை ஏதாவது திட்டி அந்த கடவுள் உனக்கு தண்டனை கொடுத்துருவாருங்கிற பயமா? உனக்கு என்ன தோணுதோ அப்படியே கத்து. இல்ல, எனக்கு சொல்ல விருப்பம் இல்ல. இல்ல இல்ல இல்ல, முடியாது முடியாது, நீ கத்திதான் ஆகணும். ஒருவேளை அவர் இந்த உலகத்துல இருக்காருனா உன் கத்தல அவர் கேட்டுதான் ஆகணும். ஒருவேளை அவர் இல்லனா நீ கத்துறத அவர் கேட்க மாட்டாரு. தாராளமா கத்து. ஆண்டவரே, நீங்க இப்படி கத்திட்டே இருங்க, அவனுங்க வந்து உங்களை கொல்ல போறானு. ஆண்டவரே, உங்களால என்ன பாக்க முடியுதா? நான் கூண்டுக்குள்ள இருக்கேன், நான் ஒரு கூண்டுக்குள்ள இருக்கேன். நீ கத்து கத்து. எனக்கு இப்படி கத்த விருப்பம் இல்ல, புரியுதா? இது உங்க சித்தத்துல ஒரு பகுதியா? சொல்லுங்க ஆண்டவரே. ஆண்டவரே சொல்லுங்க, இது எல்லாத்துக்கு நீங்க தான் காரணமா? சத்தம் போடாம இருக்கீங்களா? அவங்க வந்துட போறாங்க. நான் ஏன் கத்துறேன்னா, நான் ரொம்ப அசுத்தமா இருக்கேன். நீங்க தேவையில்லாம இந்த உலகத்துல ஏதோ விஷயத்தில நடத்தி காட்டிட்டு இருக்கீங்க. கத்து. உன் மனசுல இருக்கிறதெல்லாம் கத்தி கொட்டிடு. எனக்கு பசிக்குது, நான் வீட்டுக்கு போகணும். நான் அழுக்காகவும் சுகாதாரம் இல்லாம இருக்கேன். இது எனக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. என் வைஃப் நான் ரொம்ப மிஸ் பண்ண. இந்த உலகத்துல அப்பாவிங்களுக்கு தான் கஷ்டம் வருது. இங்க இருக்கிற மக்களுக்கு உதவி பண்றதுக்காக வந்தோம். ஏன் எப்பவும் கெட்டவங்க மட்டும் ஜெயிச்சுக்கிட்டே இருக்காங்க? எதுக்காக என் குழந்தை என்கிட்ட இருந்து பறிக்கணும்? எதுக்காக என் மேடி என்கிட்ட இருந்து பறிக்கணும்? Thank you.
வாயமுடு. எதுக்காக இப்ப கத்துறீங்க? உங்களுக்கு என்னாச்சு? அவனுக்கு பசிக்குது. உங்க தலைவனை அவன் நல்லபடியா பாத்துக்கணும்னா அவனுக்கு முதல்ல நல்ல சாப்பாடு கொடுங்க. அவன் ஆரோக்கியமா இருந்தா மட்டும்தான் உங்க தலைவனை காப்பாத்த முடியும். சாம்பலுக்கு பதிலா சிங்காரம். எனக்கு தெரியும் ஆண்டவரால முடியும். எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் ஒன்னே ஒண்ணு மட்டும் சொல்ல ஆசைப்படுறேன். நம்ம ரெண்டு பேரும் இதுல இருந்து எப்படி காப்பாத்த போறாரு எனக்கு தெரியாது. ஆனா அவர் கண்டிப்பா செய்வாரு, நம்பு. நான் ஏன் அவரை நம்புறேன் தெரியுமா? ஏன்னா அவர் அப்படிதான் எழுதியிருக்காரு. தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நம் எல்லோருக்காகவும் அவரை ஒப்புக் கொடுத்தவர். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அருளாதிருப்பது எப்படி? எப்படி? ரோமன் 8:32. அவர் இந்த கூண்ட திறக்கிறதுக்கு ஒரு கே கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும். அப்படியா? அத நானும் எதிர்பார்க்கிறேன். கையோட ஜாயிண்ட்ல எல்லாம் உங்களுக்கு வலி இருக்கா? உங்க கைய நான் பாக்கலாமா? அது என்னோட புருஷன். உங்களுக்கு அவர் தெரியுமா? நீங்க அவரை பாத்திருக்கீங்களா? டாக்டர் கீத். டாக்டர் கீத், ஆமா, அவங்க என்ன சொன்னாங்க? அவரை எங்க பார்த்தாங்களாம்? அவங்க வீட்டு பின்னாடி இருக்க மலைப்பகுதியில பார்த்தாங்களாம். யாரோ சில பேரு அவரை இழுத்துட்டு போனதா சொல்றாங்க. யாரா இருக்கும் அது? அவங்க சொல்ற அடையாளத்தை வச்சு பாக்கும்போது இந்த ஊர்ல நூத்துக்கணக்கான பேர் இருக்காங்க. இது உண்மையிலே ரொம்ப சீரியஸான ப்ராப்ளம். தயவு செய்து சீக்கிரமா உங்க எம்பசிய கான்டாக்ட் பண்ண சொல்லுங்க. அன்னைக்கு யார் இப்படி பால கூட்டிட்டு போயிருப்பா? என்ன கேட்டா யாருக்கு ஒருத்தர் டாக்டர் அர்ஜென்டா தேவையோ அவங்கதான் கூட்டிட்டு போயிருப்பாங்க. ஒழுங்கு மரியாதை போய் வேலையை பாரு. தேவலாம் நேரத்தை வீணாக்கிட்டு இருக்காத. ஓ, என்னடா முறைக்கிற? நினைக்கிறேன் ஒரு டாக்டர் சொல்றது கேட்கலன்னா கூட்டிட்டு வரணும்.
நில்லு. உனக்கு இப்ப என்ன வேணும்? எனக்கு இப்பவே கிளிண்டமைசன் வேணும், பென்சிலின் வேணும், ஹைவி டிராப்ஸ் என்ன 24 மணி நேரத்துல வேணும். இல்லைன்னா அவர் செத்துருவாரு, புரியுதா? நீ எல்லாத்தையும் பேப்பர்ல எழுதி கொடு. அவங்க தலைவன் எப்படி இருக்கான்? இவங்க ஆன்டிபயோட்டிக்ஸ் கொண்டு வரணும்னா இவங்க தலைவனை உயிரோட பார்க்க முடியாது. அப்புறம் என்ன தான்? அவங்க என் போட்டையும் சேட்டலைட் போனையும் எடுத்துட்டாங்க. அந்த போன் அங்க எங்கேயாவது இருந்துச்சா? இல்லையே. அவன முட்டாள்தனமா அதை யூஸ் பண்ணிருப்பாங்க. பணம் சம்பாதிக்கிறதுக்கா அதுல இருந்து நிறைய கால் பண்ணிருப்பாங்க. கடலுக்கு கூட கொண்டு போயிருக்கலாம். இத பத்தி அவங்களுக்கு எப்ப தெரிய வரும்? அது தெரியறதுக்குள்ள நாம இங்கிருந்து போயாகணும். நான் அவங்க கவனத்தை திசை திருப்புற. நீ வழியெல்லாம் கண்டுபிடிச்சு வச்சிருக்கியா? கண்டிப்பா. எங்களுக்கு எந்த தகவலும் கிடைக்கல. ஐம் சாரி. நீங்க பசியா இருப்பீங்கதான். தேங்க் யூ. அதுக்கப்புறம் நான் உங்ககிட்ட இன்னொரு கேள்வியை கேட்கணும். உங்களுக்கு சோம்ஸ்ரீ பத்தி தெரியுமா? நான் இந்த ரெண்டு கேஸ்லயுமே நல்லா தரவா செக் பண்ணி பாத்துட்டேன். ரெண்டு கேஸ்க்கும் எந்த கனெக்ஷனுமே இல்ல. அடிப்படையில ரெண்டு பேருமே கடத்தப்பட்டிருக்காங்க. பிரிட்டிஷ் காரங்களே இத பத்தி விசாரணை பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க என்ன கண்டுபிடிக்கிறாங்கன்னு பாப்போம். அவங்க ஹஸ்பண்ட் பிரிட்டிஷா? ரீசெண்டா அவர் ஏதோ ஒரு வேலையில இருந்து ரிட்டையர்ட் ஆயிருக்காரு. நீங்க அவங்க கூட பேசுங்க. நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஏதாவது அவங்க கனெக்ஷன் இருக்கான்னு கண்டுபிடிங்க. அப்படியாவது இந்த வெயிட்டிங் ரூம் 2 மணி நேரம் காலியா இருக்குங்களா? என்ன கிட்ட பேசாம நம்ம போய் எடுத்துட்டு வந்துடலாம்னு நினைக்கிறேன். கிளினிக் திறந்துதான் இருக்கு, பப்ளிக்கும் இருக்காங்க. இப்ப சரியான நேரம் கிடையாது. அதுக்கு பதிலா நாம வேற யாரையாவது பிடிப்போம். எவ்வளவு தூரம் எழுதி முடிச்சிருக்கீங்க? கிட்டத்தட்ட முடிச்சிட்டேன். எங்க கூட வரேன்னு சொல்லிட்டு இப்ப நீங்க வரல போல. ஆக்சுவலி சோம்ஸ்ரீ ஆண்ட்ரூஸ் என்றவங்களும் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமா. அவங்க நம்ம ஆர்கனைசேஷனுக்கு ரொம்ப உதவி பண்ணிருக்காங்க. கேக்கவே சந்தோஷமா இருக்கு. அவங்க புருஷனையும் காணுமா? என்ன, இந்த ரெண்டு கேஸ்க்கும் எந்த சம்பந்தமும் இருக்கிற மாதிரி தெரியல. ஆனா அவங்க இத பத்தி பேசலாம்னு சொல்லிருக்காங்க. நாங்க போயிட்டு வரோம். கிம் ஜார்டன் தேடி வந்திருக்கேன். நான் கிம். ஐ அம் த்ரூ கிரேஸ். நான் யுஎஸ் எம்பசில இருந்து வந்திருக்கேன். எக்ஸ்கியூஸ் மீ டாக்டர், உங்க ஃப்ரெண்ட்ஸ்ட இருந்தும் உங்க ஃபேமிலிட்ட இருந்தும் நிறைய இமெயில்ஸும் கால்ஸும் வந்துகிட்டே இருக்கு. நான் கொஞ்சம் பேர்கிட்ட தான் சொன்னேன். இங்க இருக்கிற எம்பசி என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க? உங்களோட ஆதங்கம் புரியுது. இன்னைக்கு காலையில தான் இங்க இருக்க லோக்கல் அத்தாரிட்டியை நான் மீட் பண்ணேன். அவங்க இன்னும் அந்த பையனை தேடிக்கிட்டே தான் இருக்காங்க. ஆமா, அந்த ஆண்ட்ரோஸ் கேஸ் என்னாச்சு? நாங்க பிரிட்டிஷ் எம்பசிய ஃபாலோ பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். இதுக்கும் அதுக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கான்னு எங்களால முடிஞ்சதை நாங்க பண்ணிட்டு தான் இருக்கோம். இப்ப என்ன பண்ண சொல்றீங்க? என்னால என்ன பண்ண முடியும்? நீங்க ஒரு விஷயத்தையும் பண்ண வேண்டாம். நோ, எல்லாரும் இதே சொல்றீங்க, என்னால அதை ஏத்துக்க முடியாது. நாங்க டாக்டர்ஸ் எல்லாத்தையும் சரி பண்றோம். கண்டிப்பா முயற்சி பண்ண ஏதாவது ஒரு வழி இருக்கும். ஆனா வழியே இல்லனா? இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்க? இங்க பாருங்க ஜார்டன், இதுவரைக்கும் உங்க ஹஸ்பண்ட பத்தி நாங்க கேள்விப்பட்டதெல்லாம் அவர் ரொம்ப புத்திசாலி திறமசாலின்னு தான் கேள்விப்பட்டிருக்கோம். எங்களால ஆனதை நாங்க முயற்சி பண்றோம். அவரும் அது மாதிரி முயற்சி பண்ணிட்டு தான் இருப்பாரு. இதுக்கு மேல வேற என்ன பண்ண சொல்றீங்க? இந்த சேரத்துக்கு உங்களுக்கு எவ்வளவு நேரம் தேவை? ஒரு 3-4 நிமிஷம். என்ன நம்பு, 15 வயசுல நான் ஆராய்ச்சியாளரா ஸ்கவுட்ல இருந்திருக்கேன். குட் லக். நான் இப்ப உங்க தலைவனை பார்த்தாகணும். ரொம்ப ஆர்ஜென்ட். ஐம் சாரி, நான் உன்னை செக் பண்ண மறந்துட்டேன். இது ரொம்ப அவசியம்.
நான் சொல்றது புரியுதா? உங்க தலைவனை உடனே பார்த்தாகணும். ஏண்டா கத்துறீங்க? டாக்டர் உங்க தலைவனை பார்க்கணுமா? அவர் உடம்பு மேல இருக்கு ரொம்ப அக்கறை இருக்கு. உன் தலைவர் இறந்துட்டார்னா அப்புறம் எல்லாரும் ஒன்னதான் குறை சொல்லுவாங்க, தெரிஞ்சுக்க. டாக்டர் உடனே தலைவரை பார்த்தாகணுமா? உங்க தலைவருக்கு ஏதாவது ஆயிடும்னு டாக்டர் பயப்படுறாரு. தயவு செஞ்சு புரிஞ்சுக்க, சீக்கிரம் தர. ஓகே. அந்த குண்டு முழுக்க ஒரே அழுக்கா இருக்கு. என்னால அவருக்கு எந்த பாதிப்பும் வந்துடக்கூடாது, அதான் கை கழுவிட்டு இருக்கேன். அப்படி காட்டாத, எனக்கு பயமா இருக்கு. எங்க பாரு, தப்பா எதுவும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக தான் வந்தேன். தேங்க்யூ. இது ஒண்ணு அந்த அளவுக்கு சரியான மாதிரி தெரியல. ஏதோ அர்ஜென்ட் அர்ஜென்ட் சொன்னீங்க. ஓகே ஓகே, தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. உடம்பு நெருப்பா கொதிக்குது, என் உடம்பு நெருப்பா கொதிக்குது. ஆண்டவரோட அன்பு என் உடல் முழுக்க ஜொலிக்குது. நெருப்பு நெருப்பு நெருப்பு, சீக்கிரம் யாராவது வாங்க, என்னை காப்பாத்துங்க. என்னாச்சு? நெருப்பு, யாராவது வந்து காப்பாத்துங்க. நீ போய் என்னாச்சுன்னு பாரு. நான் இங்க தலைவனை பாத்துக்கிறேன். ஓகே, ஒழுங்க உட்காந்து உன் வேலையை முடி. நீ போ. செஞ்சு யாராவது வந்து என்ன காப்பாத்துங்க, நான் சாக விரும்பல. என்ன காப்பாத்துங்க பிளீஸ். இங்க பாருங்க, நெருப்பு 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 பாருங்க. காப்பாத்துங்க காப்பாத்துங்க நெருப்பு, என்ன காப்பாத்துங்க. நான் சாக விரும்பல பிளீஸ், என்ன காப்பாத்து. எப்படியாவது காப்பாத்து. பணம் கிடைக்காது. அவங்களுக்கு பணம் கிடைக்கலன்னா உன்னை கொண்டுடுவாங்க, தெரிஞ்சுக்க. ஓகே ஓகே ஓகே, இங்க பாரு. ஒரு நிமிஷம் இல்ல, இங்க வா. அவங்க வந்ததுக்கு அப்புறம் நீ எவ்வளவு பெரிய சாகசம் பண்ணிருக்கேன்னு சொல்லுவேன். உண்மையிலே நீ பெரிய ஆளுப்பா. அது ஒண்ணு இல்ல, அவரால் வலியை தாங்கிக்க முடியல. அவருக்கு வலி அதிகமா இருக்கு. சீக்கிரம் முடி. இப்ப ஒண்ணு இல்ல, எல்லாம் முடிஞ்சிருச்சு. அவரால் வலி தாங்க முடியல போல இருக்கு. அம்மா, நீ அதை பாத்தியா? பாத்தியா இல்லையா? அப்புறம் அது அந்த பெட்டு கேடுதான் இருக்கு. ஆனா அந்த பொண்ணு அந்த தலைவனும் பாத்துட்டாங்கன்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு அவங்களுக்கு விசுவாசமானவளா, ஏதாவது சொல்லிடுவாளா? இங்க பாரு, ஒரு தலைவன் கிட்ட வேலை பாக்குற உண்மையான விசுவாசிங்க யார் தெரியுமா? அவனோட அடிமைங்க தான். அவ கண்டிப்பா அவ விசுவாசத்தை காமிப்பா. அப்பனா நீங்க எனக்காக கொஞ்சம் வேண்டிக்கங்களேன். நான் சில்ட்ரன் ஹோம்ஸ் போறேன், நீங்களும் என் கூட வரீங்களா? ஏன் சொல்றேன்னா, அங்க யாருக்காவது உங்க உதவி தேவைப்படலாம் இல்லையா? தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காதீங்க. என்னால அது முடியும் நம்புறேன். நிச்சயம் உங்களால முடியும், நீங்க ரொம்ப தைரியசாலிதான். ஆனா மனசளவுல இல்ல,
பால்கோ எனக்கு ஒரு அழகான பெண் குழந்தை பிறந்தது. அவன் நாலு மாசத்திலேயே இறந்து போயிட்டா. அவளுக்கு சிக்ஸ். நாங்க நல்ல அப்பா அம்மாவா தான் இருந்தோம். எங்களால என்ன முடியுமோ அதை தான் நாங்க பண்ணோம். உங்க கஷ்டம் எனக்கு புரியுது. எங்க வாழ்க்கையில எல்லாமே பெர்ஃபெக்டா இருக்கும் நாங்க எதிர்பார்க்கலாம். ஆனா என்ன பண்றது, ஒரு அழகான கிஃப்ட் எங்களுக்கு கொடுத்துட்டு சீக்கிரமே ஆண்டவர் அதை எங்க கிட்ட இருந்து பறிச்சுக்கிட்டாரு. என்ன பண்றது, இந்த உலகம் ரொம்ப மோசமானது உங்களுக்கு தெரியுமா? அம்மா குழந்தையோட பேர் என்ன? மேடிசன். நாங்க மேடின்னு கூப்பிடுவோம். மேடிசன் ரொம்ப அழகான பேரு. எனக்கு ஒரு பையன் இருந்தா தெரியுமா, அவன் பேரு சார்லி. அவன் குழந்தையா இருந்த போது அவன் கூட நான் இருந்ததே கிடையாது. வேலை வேலைன்னு போயிடுவேன். ஆனா நான் ரிட்டையர்ட் ஆனதுக்கு பிறகு அவன் என்னை விட்டு ரொம்ப தூரத்துல போயிட்டான். அவனோட அம்மாவும் தான். நம்ம நேசிக்கிறவங்களை பறிக்கிறதுக்கு நிறைய வழி இருக்கு போல இருக்கு. இருக்கலாம், ஆனா எல்லாமே ஏன் தப்புதான். ஆனா ஓ விஷயம் அப்படி இல்ல. அதனாலதான் நான் எதை பத்தியும் கவலைப்படுறது கிடையாது. காஸ்மிக் ஜஸ்டிஸ் வரும்போது அந்த ஆண்டவரோட கணக்கு எப்பவுமே தப்பாகாது. அதாவது நான் இந்த போட்ல கிளம்பும் போது என் மனைவி என் கூட இருந்தா. ஆனா கடைசி நிமிஷத்துல ஒரு போன் கால் வந்துச்சு, அதனால அவ போக வேண்டிய சூழ்நிலை. அது உண்மையிலேயே நல்ல விஷயம்தான். ஏன்னா அவ வந்திருந்தா அவளும் மாட்டிருப்பா. ஒருவேளை அவ இங்க இருந்திருந்தா என்ன சொல்லிருப்பான்னு எனக்கு நல்லா தெரியும். உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, ஆனாலும் திடம் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார். அதை சொன்னது யோவான் தானே. பைபிள் இருந்தா ரொம்ப நல்லா இருந்திருக்கும். நீங்க ரெண்டு பேரும் எப்ப மீட் பண்ணீங்க? நான் அவரை சந்திச்சப்போ அவர் வாலண்டரியா இருந்தாரு. தோ இங்க இருக்க சில்ட்ரன்ஸ் ஹோம்ல தான். நான் இங்க இருக்க அடாப்ஷன் ஏஜென்சில தான் லாய்சனா ஒர்க் பண்ணேன். உண்மையிலேயே இது பெரிய விஷயம் தான். இதையுமே நொறுங்கி போற மாதிரி சில விஷயங்கள் நடக்கும். சுனாமி வந்ததுக்கு அப்புறம் இந்த சில்ட்ரன்ஸ் ஹோம்க்கு நிறைய குழந்தைங்க வந்தாங்க. உண்மையிலே உங்க ரெண்டு பேருக்கும் பெரிய மனசு. இங்க இருக்கவங்களுக்கு உதவுறதுக்காக ரொம்ப தூரத்துல இருந்து வந்திருக்கீங்க. பிளீஸ் தயவு செஞ்சு பெரிய வார்த்தை சொல்லாதீங்க. உண்மை என்னன்னா, நான் இங்க இருக்கிறவங்களுக்கு உதவி பண்றதுக்காக வரல, மன நிம்மதிக்காக தான் வந்தேன். ஓ அப்படியா? அவங்க வந்துட்டாங்க. ஏன் இவ்வளவு நேரம் பண்ணிட்டேன்? உனக்கு இந்த மருந்தை வாங்கிட்டு வரதுக்கு இவ்வளவு நேரம் தேவையா? ஒருவேளை நீ லேட்டா வந்து தலைவரோட உயிர் பேசி என்னடா பண்ணிருப்ப? ஆனா நீ ரொம்ப அஜாகிரதையா இருக்க. நீ என்ன இப்படி எல்லாம் பேசுற? டாக்டர் சொன்னதெல்லாம் ஒண்ணு விடாம கொண்டு வந்திருக்கேன். ஏய் அந்த டாக்டர் கூட்டோ. நீங்க கேட்ட மருந்தை நான் கொண்டு வந்துட்டேன், சீக்கிரம் வாங்க. எல்லாம் சரியா இருக்கா? இரு நான் பாக்குறேன்ல. எல்லாம் இருக்குல்ல? இது போதும். இந்த இத இப்படியே தூக்கி பிடிச்சிக்க, நல்ல டைட்டா இருக்கட்டும், கீழே இறக்க விடாது. ஓகே ஓகே. இது கொஞ்சம் லைட்டா வலிக்கும். ஓகே ரொம்ப நேரத்துக்கு அப்படியே பிடிச்சிட்டு இருக்க முடியாது. சோ ஏதாவது கண்டுபிடிச்சு தொங்க விடுற மாதிரி பாருங்க. ஓகே நல்லா கொஞ்சம் உயரமா இருக்கணும். டேய் எல்லாரும் போய் தேடுங்க. ஹேய் ஏதாவது ஹைட்டா இருக்கா பாரு. இந்த ஆன்டிபயோட்டிக் தான் கேட்டேன், இத கொஞ்சம் போட்டாலே போதும், எல்லாம் சரியாயிடும். இதான் நான் கேட்டது. நான் இன்னும் எவ்வளவு நேரம் இப்படியே நிக்கணும்? கொஞ்ச நேரம் நில்லு. டேய் சீக்கிரம் ஏதாவது கிடைச்சதா எடுத்துட்டு வாங்க. அவன் எவ்வளவு நேரம் தான் வெயிட் பண்ணுவான்? அங்கங்க பாக்காதீங்க, சீக்கிரம் எது கிடைச்சாலும் எடுத்துட்டு வாங்க. சீக்கிரம் எடுத்துட்டு ப்ளீஸ் ப்ளீஸ் டாக்டருக்கு ஏதாவது சாப்பிட கொடுங்க. நன்றி நன்றி. நீங்க உங்க கூட என்ன கூட்டிட்டு போவீங்களா?
நாம எல்லாரும் கொஞ்சம் வெளியே போயிடலாமே. அவர் நல்லா தூங்கிட்டு இருக்காரு. தூங்கிட்டு இருக்காரு. ஓகே, வெளியே வாங்க. இங்க பாருங்க, நீங்க கிழக்கு பக்கம் போங்க. இந்த இடத்த பத்தி உங்களுக்கு அவ்வளவா தெரியாது, ஆனா மிருகங்களை பிடிக்கிறதுக்காக நிறைய பொறி வச்சிருப்பாங்க. ஜாக்கிரத. அது மேல அப்படியே மாட்டு, மேல மாட்டு. தயவு செஞ்சு எல்லாரும் போங்க, சீக்கிரம் வெளியே போங்க. இங்க பாரு, நான் உனக்கு வாக்கு கொடுக்கற, கண்டிப்பா உன்னை கூட்டிட்டு போயிடுவேன். தேங்க்யூ. நீ பயப்படாத, போ 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 போ. அப்புறமா நான் வந்து செக் பண்றேன். ஓ கடச்சலாம் இல்லன்னா நம்ம இங்கிருந்து போய் ஆகணும். ஆண்டவர் நினைச்சா எல்லாத்தையும் இலவசமா கொடுப்பாரு. எக்ஸலண்ட். நானும் உங்களுக்காக சில சர்ப்ரைஸ் வச்சிருக்கேன். ஓ, எல்லாம் நல்லபடி நடக்குது. எப்ப சர்ஜரி பண்ண வேண்டிய நேரம் வந்துருச்சு. இந்த போன் ஒர்க் ஆகுது. போகுது. மால்காம்ஸ் இருந்துதான் போன் வந்திருக்கு, பேசுங்க. ஹலோ சப்சரி, நான் தான் பேசுறேன். மால்காம்ஸ், எப்படி இருக்கீங்க? நீங்க நல்லா இருக்கீங்களா? நாங்க உங்களுக்கு இங்க தேடிட்டு இருக்கோம். இங்க பாரு, நான் சொல்றத கவனமா கேளு. இந்த போனோட சிக்னல் தான் நாங்க எங்க இருக்கோங்கறத காட்டும். எனக்கு தெரியும், அவங்க ஏற்கனவே முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க. உங்க சிக்னலை மானிட்டர் பண்ண காத்துட்டு இருக்காங்க. இன்ஸ்பெக்டருக்கு போன் பண்றேன். நல்லா கேட்டுக்க. நான் கடலோரமா இருக்கிற ஒரு தீவுல இருக்கிறேன், ஆனா எந்த திசைங்கறத எனக்கு சரியா தெரியல. என் கூட ஒரு அமெரிக்கனும் இருக்கா, பால் ஜார்டர். அவரு டாக்டர். பால் ஜார்டர்? அவங்க வைஃப் என் கூட தான் இருக்காங்க. என்ன கிம்மா, அவங்க அங்கதான் இருக்காங்களா? நீங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கீங்கல்ல? நாங்க ரெண்டு பேரும் நல்லா இருக்கோம். இங்க பாரு, நான் உடனே போனை கட் பண்ணி ஆகணும், புரியுதா? நான் பால் கிட்ட பேசலாமா? நீ இந்த கால அப்படியே போலீஸ்க்கு பேட்ச் பண்ண முடியுமா? அப்பதான் அவங்க வந்து எங்களை காப்பாத்த முடியும். ஒருவேளை எங்களோட கம்யூனிகேஷன் கட் ஆயிடுச்சுன்னா நாங்க கிழக்கு கடற்கரை பகுதியில போயிட்டு இருப்போம். மறந்துடாதீங்க, புரிஞ்சுதா? எங்களை கூட்டிட்டு போக ஹெலிகாப்டரோ இல்ல போட்டோ வேணும். இங்க பயங்கர ஆயுதங்களோட நாலு பேர் இருக்காங்க, புரிஞ்சுதா? நாலு பேர். கிழக்கு கடல் ஓரமா போறோம், புரியுதா? கிழக்கு கடற்கரை ஓரம் நாலு பேரு, ஆயுதத்தோட ஒருத்தனுக்கு அடிபட்டு இருக்கு. ஹலோ ஹலோ மால்கா, நான் அந்த ஃபைல் தான் பாத்துட்டு இருக்கேன். அது 700. சார் சார், அந்த மிஸ் ஆனவரோட போன்ல இருந்து சிக்னல் வந்திருக்கிறத சேட்டலைட் சொல்றாங்க. நான் உங்களை அப்புறம் கூப்பிடுறேன். ஓ ஆண்டவரே, நீர் இருப்பதை நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன். என்ன கொஞ்ச நேரத்தில் அவங்க வந்துருவாங்க, என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் தாக்குப்பிடிக்கிறேன். டேய் டாக்டர், உன்னை நீ உயிரோட விட மாட்டேன், என் தலைவனை நீ கொண்டுட்ட. என்னடா, உன்னை விட மாட்டேடா, உன்னை உயிரோட விட மாட்டேன்டா. கதவை தொடடா, கண்ணு கொடு. என்னாச்சு? நீ சொன்ன மாதிரி என் தலைவன் இறந்திருந்தா என் கையால தான் இவனு சாவு. நீ என் தலைவரை கொண்டுட்ட. யாரும் அங்க வந்துட்டாங்க, பயங்கரமா வாக்குவாதம் நடக்குது. ஆனா அவங்க எதுக்காக சண்டை போடுறாங்கன்னு எனக்கு புரியல. சொல்லுங்க, இருக்க கூடாது.
என்னை சொர்க்கத்தில் இருந்து பார்த்துக் கொண்டிருக்கிறார். அவர் மீது எனக்கு நம்பிக்கை உள்ளது. என்னை நம்பினோர் கைவிடப்பட மாட்டார்கள். நிச்சயமாக காப்பாற்றப்படுவேன். அது எனக்கு நன்றாக தெரியும். நிறுத்துங்க, நிறுத்துங்கன்னு சொல்றேன். சாரி சாரி, கேட்க மாட்டேன். வேற ஒண்ணும் இல்ல, எங்க ரெண்டு பேருக்கும் பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். அதான் பாடுன. என்ன? எங்களுக்கு பாட்டு பாட ரொம்ப பிடிக்கும். அதுவும் உயிரோட இருக்கும் போது பாட்டு பாட ரொம்ப ஜாலியா இருக்கும். அடங்க மாட்டேல. எனக்கும் பாடுறது ரொம்ப பிடிக்கும். மரியாதையா வாய மூடு. அங்க யாரையும் சுட்டு இருக்காங்க. எனக்கு கேட்டுச்சு. நாங்க டேப் பண்ணிட்டோம். நாங்க பாத்துக்கிறோம். மிஸ்டர் ஆண்ட்ரூஸ், ராயல் தாய் போலீஸ் பேசுறேன். கவனமா கேளுங்க. நீங்க இருக்க லொகேஷன் நாங்க கண்டுபிடிச்சிட்டு ஹெலிகாப்டர் அங்க அனுப்பி வைக்கிறோம். நாங்க பேசுறது கேக்குதுன்னா பதில் சொல்லுங்க. மிஸ்டர் ஆண்ட்ரூஸ், லைன்ல இருக்கீங்களா? மிஸ்டர் ஆண்ட்ரூஸ், நீங்க லைன்ல தான் இருக்கீங்க. தயவு செஞ்சு பதில் பேசுங்க. உங்களுக்கு எதுவும் ஆகலையே. மால்கம் எங்க இருக்காரு? மால்கம் எங்க இருக்கீங்க? என்கிட்ட பேசுங்க. பால், யாருக்கும் எதுவும் ஆகல. தோள்பட்டையில அடிபட்டிருக்க. இப்படி வச்சுக்க. என்ன? அப்பதான் ரசம் சொட்டுறது நிக்கும். அவங்கிட்ட சொல்ல, கையை இப்படியே தான் வச்சுக்கணும். பாத்தியா, நீ தலைவனானா இப்படிதான் நடக்கும். நாளைக்கு காலையில கட்டுப்பறிச்சு பாக்குறேன். ஏய், உள்ள போ, உள்ள போட, சீக்கிரமா போ. கிளம்பிட்டோம். கிழக்கு பக்கமா ஓட போறோம். பேட்டரி முடிய போகுது, அதனால சுவிட்ச் ஆஃப் பண்ண போறேன். சீக்கிரம் வந்துருங்க. எனக்கு உடனே ஹெலிகாப்டர் கிளியரன்ஸ் வேணும். நான் என்ன உனக்கு கொஞ்சம் உதவி பண்ணவா? போறேன். என் தலைவர் செத்ததுனால நீங்க எதுவும் தப்பிச்சிடலாம் நினைச்சிட்டியா? நான் இருக்க வரைக்கும் அது நடக்காது. இது நம்மளோட தீவு. அவங்களால எங்கேயும் தப்பிக்க முடியாது. அவங்க எப்படியும் நம்ம கிட்ட மாட்டிப்பாங்க.
போ, நீ இந்த பக்கமா போ. ஒரு அடி நகந்த உன்னை சுட்டு தள்ளிடுவேன். பொறுமை பொறுமையாரு, என்னை எதுவும் பண்ணிடாத. இங்க பாரு, நீ சொல்றத நான் கேட்கிறேன். கொஞ்சம் விட்டுருந்தா அவ்வளவுதான், அவங்க அந்த பொண்ணை கொண்டுட்டாங்க. வா. என்ன சுட்டுறாத, என்கிட்ட ஆயுதம் இல்ல, என்ன எதுவும் பண்ணிடாத.
உங்களுக்கு ஒண்ணாகலே? எனக்கு ஒண்ணாகல. நல்லா இருக்க, நல்லா இருக்க. எதுக்காக அப்படி பண்ணிக்க? அவன் உன கொலை வந்தான்ல, நான் அப்பய சொல்லல, உனக்கு ஏதாவது நான் வருவேன். மீச்ச வரைக்கும் உங்களால வர முடியுமா? நான் அவனு சொன்ன நீ கேப்பியா? நீ முன்னாடி போயிட்டே இரு. நீங்க வராம நான் போக மாட்டேன். உடனே இன்னும் உடம்புக்குள்ளதா இருக்க. பரவாயில்ல, இருக்கட்டும். எனக்கு ஒண்ணு இல்ல, நான் தயாரா இருக்க, தயாரதா இருக்க. பால், நான் என்ன சொல்லணும் அதை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுக்கோ. நான் எப்படி மாறிடுவேன்னு சொல்லு. சோம்சிரிய நேசிக்கிறேன்னு சொல்லு. புரியுதா? நான் என்னைக்கு நம்பிக்கையை இழந்ததே இல்ல. அப்புறம் சார்லிய பார்த்தா அவங்கிட்ட நான் சாரி கேட்டதா சொல்லு. ஆண்டவரே, இந்த வாழ்க்கையை கொடுத்த உனக்கு ரொம்ப நன்றி. அப்படி இருக்கும்போது எதுக்காக அவரை பிரிச்சீங்க? எனக்கு இதான் புரியல. அவர் இந்த மாதிரி இறந்து போயிருக்க கூடாது. என்னால முடியாது, எனக்கு இதுக்கு மேல எதுவும் முடியாது. நான் நல்ல ஒரு அப்பாவா இருக்க ஆசைப்பட்ட என் குழந்தைய கிட்ட இருந்து பிரிச்சுட்டீங்க. நான் ஒரு நல்ல ஃப்ரெண்டா இருக்க ஆசைப்பட்ட ஆனா மேல்கம் என் கிட்ட இருந்து நீங்க பிரிச்சுட்டீங்க. தயவு செஞ்சு என் மனைவியை மட்டும் என் கிட்ட இருந்து பிரிச்சிடாதீங்க. நான் உங்ககிட்ட சரணாகதி ஆகிறேன். உங்ககிட்ட என்ன சரண அடைகிறேன்? இனிமே என்னால எதையும் தனியா பண்ண முடியாது. எனக்கு உங்க உதவி தேவை, எனக்கு உங்க உதவி தேவை. இயேசுவே, என்ன தயவு செஞ்சு காப்பாத்துங்க. உங்ககிட்ட முழுசா சரணடைறேன். நான் ஒரு நல்ல விசுவாசியா எல்லாம் இருந்திருக்கலாம், ஆனா அதுக்காக நான் முயற்சி பண்ணாம இல்ல. இங்க இருக்கிறவங்களுக்கு நான் உதவி பண்ணத்தான் வந்தேன். இப்ப எனக்கு உங்க உதவி கண்டிப்பா தேவை, எனக்கு உங்க உதவி தேவை. ஹலோ மிஸ்டர் ஆண்ட்ரூஸ். இல்ல இல்ல, நான் பால். ஓ மை காட், பால். மன்னிப்பெல்லாம் சொல்லாதீங்க.
காப்பாத்த வந்து அவர் உயிரை எடுத்துட்டாரு. என்ன படிச்சுட கண்டிப்பா.